வணக்கம். தமிழ் வைபோகம் சேனலுக்கு வந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த பதிவில் வந்து நம்ம வெட்டிங் லெஹங்கா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை சில்கில் வந்து ரொம்ப நல்லா ரொம்ப அழகழகாலாம் வச்சுருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு வியூ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என் சேனலுக்கு முதல்லாம் வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஆல் ஆப்ஷன் வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணால் தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. ஷாப்பில் வந்து லெஹங்கா வந்து 2000 உங்களுக்கு வந்து 1 lakh வரைக்கும் கூட இதில் வந்து இருக்குது. 15,000 வந்து நிறையா இருக்குது. ரிசப்ஷன் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு வந்து மணப்பெண் வந்து போட்டுட்டு பிராண்டாக இது பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து எல்லா ஸ்டைல்லையும் நம்ம போடலாம். உங்களுக்கு ஆஃப் சாரீ சைடில் அப்படியே பாவாட தாவணி ஸ்டைலில் இப்படி எப்படி வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஆனால் நம்மளோட பாரம்பரியம் பதில் ஆஃப் சாரீ தானே, அதை நம்மளுக்கு ரொம்ப நாள் நம்ம மறந்துடலாம். அந்த ஸ்டைலே நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து ரிசப்ஷனுக்கு வந்து அந்த மாதிரி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அழகாகவும் இருப்பாள் பார்க்குறதுக்கே அந்த பொண்ணு. இதை எல்லாமே பாருங்கள், லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது வந்து மணப்பெண் தான் போடணும் அப்படின்லாம் கூட கிடையாது. இது மணப்பெண்ணுடைய அக்கா தங்கச்சி இப்படி யார் வேணாலும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறவங்க போட்டுக்கலாம். இது பிங்க் கலரும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இது ரெட்டு அப்புறம் வந்து பிளட் ரெட் இருக்கும், அதாவது மிளகாப்பழ ரெட்டு, இப்படி வந்து ஆரஞ்சிஷ் ரெட்டு, இப்படி எல்லாமே பிங்க்கும் அதே மாதிரி ஆரஞ்சிஷ் பிங்க்கு பிங்க்லேயும் நிறையா வெரைட்டி இருக்குது. பட் வந்து நான் வந்து பார்த்தா ஒரு இதில் வந்து காபி கலரில் போட்டிருந்தாங்க, அது எடுபடவே இல்லை. நல்ல கலராக தான் வந்து அப்போ கூட வந்து ஃபோட்டோக்கு எடுபடவே இல்லை. ஸோ காபி கலர் எடுக்கிறத வந்து தவிர்க்கலாம் இந்த மாதிரி ரிசப்ஷன் டைமில். 4000 இது ஒர்க்கோட ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலரே வந்து ஒரு மாதிரி மயில் க்ரீன் மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது வந்து நமக்கு வந்து ரெண்டு கலரும் இருக்கும் உங்களுக்கு, ரெட் வித் க்ரீனும் இருக்கும், க்ரீன் வித் ரெட்டு அந்த மாதிரியும் கிடைக்கும் உங்களுக்கு. இதுவும் அதே மாதிரி ப்ளூ வித் ரெட்டு. இது இந்த ரெட்டு கூட அடிக்காமல் இருக்குது பாருங்கள். இந்த ப்ளூவும் ரெட்டும் வந்து ரொம்ப அடிக்காமல் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கலரு. இதுவும் 4000 இன்னும் இது. இதுவும் உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 15,000 வந்து. இது கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு. இது ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சுருந்தது. இது ஒயிட் கலர் ஸ்டோன் தான் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருக்கிறதுல. இது ஒரு ஹெவி ஒர்க். இது ஒரு 10-15 கிலோ தேரும் போல இருக்குது. அவள் அதை தூக்கிட்டே நிற்கணும். இது ரெட் கலரு. இது வந்து ரொம்ப ஹெவியாக இல்லை, நல்லா குண்டாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் போட்டால் அப்படியே கொஞ்சம் லைட்டாக இதுவாக காமிச்சு. இது 15,000 தான். இதுவும் இந்த டைமில் போடலாம், ரிசப்ஷன் டைமில் போட்டு. இங்கே வந்து 2000 ரேஞ்சுக்கு வச்சுருந்தாங்க. சிம்பிளாக வந்து அதாவது ஃபங்க்ஷன் கலந்துக்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் போடுற மாதிரி வந்து தீபாவளிக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து இருந்துச்சு. அந்த இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதில் வந்து கலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு அந்த கலர்ஸ் எல்லாம். இதுதான் அது ரொம்ப லைட் கலர்ஸாக இருக்குது பாருங்கள். லைட் கலர்ஸும் ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறவங்களுக்கு. இந்த மாதிரி பர்த்டே தீபாவளி டைம் அதெல்லாம் கூட நம்ம போட்டுக்கலாம். ஃபங்க்ஷனுக்கும் வாங்கிட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கும் நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறமே 2000 தான், 1995 தான் கம்மியாக போட்டு வச்சுருக்காங்க. கலரே ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் சாரீலெல்லாம் வரவே வராது இந்த கலர்ஸ்லாம். இது ஒரு மாதிரி க்ரே கலர் மாதிரி கொஞ்சம் லைட்டாக க்ரீன் வச்சு கொஞ்சம் அப்படியே க்ரே வந்து. இதுவும் வந்து க்ரீன் பாருங்கள், இது சில்வர் கலந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து நம்ம வந்து ஆஃப் சாரி ஸ்டைல்லையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லெஹங்கா ஸ்டைலு அப்படியே சிங்கிளாக அப்படியும் விருப்பப்படுறவங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் ப்ளவுஸோடு போடுறது அந்த மாதிரியும் ஒரு சிலர் வந்து போடுறாங்க. இது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்க வேண்டியது தான் நம்ம. இது லெஹங்கா ஸ்டைலு நார்மலாக. அப்புறம் இது ஆஃப் சாரி ஸ்டைலு. பட் வந்து அவங்க தலையில் வந்து போட்டிருக்காங்க, நம்ம வந்து தலையில் போட்டிக்க மாட்டோம். இது நார்மலாக இப்படியே விட்டுக்கிற மாதிரி, இப்படியே ஒன் சைடு வந்து இது போட்டு விட்டுக்கிற மாதிரி. இது உங்கள் விருப்பம் தான், இது எப்படி நீங்கள் போட்டு விரும்புகிறீங்களோ அது மாதிரி போட்டுக்கோங்க. நான் பட் வந்து ஆஃப் சாரி தான் நம்மளுடைய தமிழ்நாடு கலாச்சாரத்துக்கு. இதுலேயும் வந்து நமக்கு வந்து துணிக்கேற்ற மாதிரி விளையாடுற ரேட் வச்சு இருக்குது உங்களுக்கு. ஜார்ஜெட்லாம் அதிகமாக வந்து உங்களுக்கு கிடைக்குது, அதை தவிர வந்து உங்களுக்கு வெல்வெட்லேயும் கிடைக்குது. வெல்வெட்லேயும் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஏன்னா விவசாய சென்னை சாரீஸில் இருக்கிற லெஹங்கா கலெக்ஷன் வந்து பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.